ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்டான கேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்ச் லைட். டார்ச் லைட்னா வரும் டார்ச் லைட் மட்டும் கேட்காதீங்க, ஸோ இதில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அது என்னன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பில்லைக்கன் வரும், அதை கிளிக் கொடுத்துட்டு ஆல் கொடுத்தா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, கேரி பண்ணுறதுக்கான லைட்டு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் ஒயர் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒயரு. ஸோ ஃபைனலாக நம்ம டார்ச் லைட் இருக்குது. ஸோ மெட்டலில் தான் பண்ணிருக்காங்க. ஸோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் குட் தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பவர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சொல்லப்போனால் ஏன்னா பவர் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு நார்மலான பவருக்கு தான் இந்த டார்ச் லைட் இருக்கும். ஸோ குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் குட் தான் சொல்லலாம். ஸோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா வந்து டார்ச் லைட் எரியும். ஸோ சென்டரில் வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அதே பட்டனை கீழே ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா வந்து ஸோ நல்ல ஃபியூச்சர் நான் சொன்னது வேறு எதுவும் இல்லை, ஸ்டன் கன் தான். ஸோ இதில் ஷாக் வரும், நல்ல வோல்ட்டு பவர் வரும். அதுக்கான ஆன் பண்ணுற சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் ஸ்டன் கன் ஷாக் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேஃப்டி சுவிட்சை நீங்கள் போட்டால் மட்டும் தான் ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் தனியாக லைட் எரியும். சென்டரில் வச்சு ஆஃப், அதே கீழே ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டன் கனுக்கான சுவிட்சு. அது மட்டும் இல்லாத பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா இது சேஃப்டி சுவிட்சு. ஸோ இது சேஃப்டிக்கான ஒரு சுவிட்சு. ஸோ நீங்கள் அந்த சுவிட்சு ஆன் பண்ணுறது தான் இங்கே ஸ்டன் கன்ன்றது வரும். ஸோ மற்றபடி ஸ்டன் கன்ன்றது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மொத்தம் மூணு சுவிட்சு சொல்லப்போனால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் ஸ்டன் கன்ன்றது வேலை செய்யும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் குட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சேஃப்டி கொடுத்துருக்காங்க, யாரும் குழந்தைங்க யாராவது தொட்டுருவாங்கன்ற ஒரு பயம் வேணாம் இதுக்கு. ஸோ நல்லா சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் அண்டு இதோட ஸ்டன் கன்னோட பவர் எப்படி இருக்குன்றத ஸோ ஒரு சின்ன டெமோ காட்டிடுறேன், பார்த்துங்க. டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நல்ல குவாலிட்டியில் இந்த டார்ச் லைட்ன்றதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ எமர்ஜென்சிக்கு ஒரு நார்மலான பவர் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வெளியே வேறு ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் தான் இந்த டார்ச் லைட் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பெரிய விஷயத்துக்குலாம் இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸுன்றது ஸோ நான் அவ்வளோ பவருக்கு இது ஒன்றும் ஸோ பவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நார்மல் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் பவர் போகும். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் வரைக்கும் தான் டிஸ்டன்ஸ்க்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிட்டியாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டியாக எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் செட் ஆகாது. ஃபைனலாக வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். இந்த கேஜெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணணும். ஸோ இது பேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து அரை மணி நேரம். ஸோ ஹாஃப் அன் ஹவர் வந்து இந்த இது டார்ச் லைட் மட்டும் எரியும். ஹாஃப் அன் ஹவர் இந்த டார்ச் லைட் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஸோ இங்கே தான் சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். ஸோ கீ சேஃப்டி சுவிட்ச் கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி யாராவது குழந்தைங்க தொட்டுருவாங்கன்ற ஒரு பயம் இது கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா சேஃப்டி சுவிட்ச் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே தீங்கன்னா டார்ச் லைட் ஆன் ஆகும். சென்டர் வச்சிங்கன்னா ஆஃப். கீழே இறக்கிட்டு தான் கீ இதை ஆன் பண்ணிட்டு தான் இதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கீழே ஆன் பண்ணணும், இங்கே ப்ரெஸ் பண்ணால் சன் கன்றது வேலை செய்யும். ஸ்டன் கன்றது இப்படி தான் வேலை செய்யும், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஸோ ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா வாட்ஸ்ன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 1200 வாட்ஸ்ன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1200 வாட்ஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் ஆனால் ஷாக் வந்து நல்லா வருது. உண்மையை சொல்லப்போனால் ஷாக் வச்சிங்கன்னா உண்மையை சொல்ல ஒரு நல்லா வருது. நல்லா வருதுன்னா வந்து ஓகே, பெயின் கொடுக்குற அளவுக்கு வருது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் சொல்லப்போனால் ஒரு பெயின் வலி கொடுக்கும். வலின்னா கொஞ்சம் நேரத்தை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 20 செகண்ட் அப்படி வச்சுங்க, ஒரு 20 செகண்ட் நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாதிப்புன்றது கண்டிப்பாக இந்த ஸ்டன் கன் யூஸ் பண்ணால் இருக்கும். பாதிப்புனா இறந்துருவாங்கலாம் கேட்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நார்மல், இது லீகலாக யூஸ் பண்ணுறது இல்லீகல் கிடையாது, லீகலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நார்மலான ஒரு வலி கொடுக்கும், பெயின் அந்த இடத்துல வலி கொடுக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லீகல், இல்லீகல் கிடையாது, லீகலாக யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல விஷயம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 600 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன், பட் இதோட பை லிங்க் எனக்கு இப்போ கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக கிடைச்சா நான் கொடுக்குறேன். இதோட பை லிங்க் எனக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பை பண்ணிங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கண்டிப்பாக ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல், பாய்.